ஜனாதிபதி ரணிலுக்கு வந்த மிரட்டல், பதவி பறிபோகுமா? வெளியானது அதிர்ச்சி தகவல். அச்சுறுத்தும் தொற்று, மீண்டும் முடக்கமா இலங்கை? 9 திகதி போராட்டம், எம்பிகளுடன் ரணில் முன்கூட்டியே தெரிவித்தது என்ன? கொழும்பு நகரில் இன்று தீவிர பாதுகாப்பு. 30% வீடுகளுக்கான மின்சாரம் துண்டிக்கப்படும் அபாயம், வாசுதேவ நாணயக்கார தகவல். எதிர்வரும் 11 திகதி ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடையவிருந்த ஜுவான் பேன் 5 என்ற சீன கப்பலின் வருகையை நிறுத்துமாறு பசுல் ராஜபக்சவும் ஒரு அமெரிக்க பிரதிநிதியும் ஜனாதிபதி ரணிலுக்கு அழுத்தம் கொடுத்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். கப்பலை நிறுத்தாவிட்டால் ஜனாதிபதி பதவி பறிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளதாக வாசுதேவ நாணயக்கார குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதிக்கு விடுத்த அச்சுறுத்தலால் இந்த கப்பலின் வருகை நிறுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அனைத்து நாட்டு போர் கப்பலும் இந்த நாட்டில் துறைமுகத்திற்கு வர அனுமதிக்கும் போது சீன கப்பல் வருவதில் என்ன தவறு என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். இலங்கையில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரித்து வரும் நிலையில் நிலைமை கைமீறி சென்றால் முடக்க நிலையை அமல்படுத்த வேண்டிய நிலைமை ஏற்படும் என சுகாதார பிரிவினர் கூறியுள்ளனர். நேற்றைய தினத்தில் மாத்திரம் நாட்டில் மேலும் 184 கோவிட் தொற்றாளர்கள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்தோடு இந்த தொற்றாளர்கள் அனைவரும் இலங்கையில் இருந்து அடையாளம் காணப்பட்டவர்கள் எனவும் அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதனையடுத்து நாட்டில் பதிவான மொத்த கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 666,764 அதிகரித்துள்ளது. இதேவேளை மேலும் 3 கோவிட் மரணங்கள் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் நேற்று முன்தினம் உறுதிப்படுத்தியுள்ள நிலையில் இலங்கையில் பதிவான மொத்த கோவிட்-19 இறப்புகளின் எண்ணிக்கை 16,586 அதிகரித்துள்ளதாக தொற்று நோய்கள் பிரிவு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் மக்கள் சுகாதார ஆலோசனைகளை பின்பற்றி நடந்து கொள்ளுமாறு சுகாதாரத்துறையினர் மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் முன்னிலை சோசியலிச கட்சி இணைந்து இன்று நடத்தவுள்ள எதிர்ப்பு திட்டத்தை நேற்று நடைபெற்ற ஆளுங்கட்சி எம்பிகள் கூட்டத்தின் போது வெளிப்படுத்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நடவடிக்கை எடுத்துள்ளார். இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியிடம் வினாவிய போது இருப்பினும் அவ்வாறு கலைந்து செல்லாவிட்டால் பிரச்சினை ஏற்படும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் ஆர்ப்பாட்டம் இன்னும் முடிவடையவில்லை என தெரிவித்துள்ள ஜனாதிபதி இது ஒரு அடையாளம் போராட்டமாகவே மேற்கொள்ளப்படுவதாக அவர் கூறியுள்ளார். கொழும்பு நகரில் இன்று பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை தலைமையக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று ஆர்ப்பாட்ட பேரணியொன்றை நடத்துவதற்கு செயற்பாட்டாளர்கள் தயாராகியுள்ளதால் கொழும்பில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கொழும்பை பாதுகாப்பதற்காக காவல்துறையினருக்கு மேலதிகமாக காவல் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் ஆயுதப்படையினரும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் கலவர தடுப்பு பிரிவு நீர்பீரங்கி மற்றும் கண்ணீர் புகை குழுக்களை விழிப்புடன் வைத்துள்ளதாக மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். ஜனாதிபதி மாளிகை, அலரி மாளிகை, பிரதமர் அலுவலகம் மற்றும் நாடாளுமன்றத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் பாதுகாப்பை பலப்படுத்த ஜனாதிபதி செயலகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. கொழும்பை பாதுகாப்பதற்காக பல விசேட காவல்துறை குழுக்கள் வெளிமாகாணங்களில் இருந்து கொழும்புக்கு வரவழைக்கப்பட்டுள்ளனர். உத்தேச மின்சார கட்டண திருத்தங்களில் 30% வீடுகளுக்கான மின்சாரம் துண்டிக்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்தும் நுகர்வோர் 100% அதிகரிப்பை எதிர்நோக்க நேரிடும் என அவர் கூறியுள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மின்கட்டணத்தை இரட்டிப்பாக்குவதற்கு மூலம் யூனிட் ஒன்றின் விலை 2.5 ரூபாவினால் இருந்து 6 ரூபாவாக அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நுகர்வோர் கட்டணங்களை செலுத்த முடியாததால் மின் இணைப்பு துண்டிக்கப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பெரும்பான்மையான இலங்கையர்கள் குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் பெறுபவர்கள் என்பதால் மக்களின் வருமானம் செலவுகளை ஈடுகட்ட முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்காரர் மேலும் தெரிவித்துள்ளார். விலை இரட்டிப்பாகும் போது உணவுப் பொருட்களை கொள்வனவு செய்ய முடியாத நபர்கள் எவ்வாறு மின்சார கட்டணத்தை செலுத்த முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜனாதிபதி ரணிலுக்கு வந்த மிரட்டல், பதவி பறிபோகுமா? வெளியானது அதிர்ச்சி தகவல். அச்சுறுத்தும் தொற்று, மீண்டும் முடக்கமா இலங்கை? 9 திகதி போராட்டம், எம்பிகளுடன் ரணில் முன்கூட்டியே தெரிவித்தது என்ன?
கொழும்பு நகரில் இன்று தீவிர பாதுகாப்பு. 30% வீடுகளுக்கான மின்சாரம் துண்டிக்கப்படும் அபாயம், வாசுதேவ நாணயக்கார தகவல்.